ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கோஸ் வேர்ல்ட். என்னோட புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் அம்மா பேசுகிற ஸ்பீச்சை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? I request Mrs. Kalpana, who is always a supportive and an encouraging mother, to share few words today. அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குறளும் காப்பியமைந்தும் முதுகாப்பியும் தமிழும், பத்தும் பாட்டும் எட்டு தொகையும் பதிகமும் உலா நூலும், தித்திக்கும் தம் பண்புகளேந்திய தீந்தமிழ் காப்பியமும், காலமேக கவிதை மழையும் கவிபாரதி தமிழும், கோலத்தேப்பா வணிகும் மழகு கொஞ்சினும் நட்சீராவும், தாளம் போட்டு வாலா பாரதி தாசன் பெரித்தமிழும், கூறிடும் பண்பின் வழிவந்த பெரியோர் கூடி மகிழ்வோடு செய்திட்ட ஏற்பாடு இப்புத்தக வெளியீட்டு விழா. எண்ணி துணிக தருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்றார் வள்ளுவம் பெருந்தகை. எண்ணித்தான் துணிந்தோ, மிக எளிதென்று நினைத்தோ, அப்படியே முடித்து தந்த ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் அகம் நிறைந்த நன்றி. இயக்குனர் அவர்களை அணுகினோ, இன்முகத்தோடு ஒப்புதல் தந்தார்கள். தாளாளர்களிடமிருந்து தடையேதும் இல்லை, தாராளமாய் செய்யலாம் என அனுமதித்தார்கள். பள்ளியின் முதல்வர் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அத்தோடு இல்லாமல் அனைத்து உதவிகளும் அட்டியின்றி செய்து கொடுத்தார்கள். ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்கள் அனைவரும் தங்களது பணிகளை தடையின்றி செய்தார்கள். முன்னுரை முதல் முடிவுரை வரை இளங்கோவின் புத்தகம் வடிவமாக இன்முகத்தோடும் இதய சுத்தியோடும் உள்ளார்ந்த அன்போடும் உளமார ஆசியோடும் நூலுக்கு தேவையான உதவிகள் பலவற்றை விரும்பி ஏற்று மகிழ்வோடு செய்திட்ட பெருந்தகைகள் திரு ராஜன் அவர்கள், திருமதி ஷியாமலா சந்திப்பவர்கள், செல்வி நந்தினி அவர்கள், நூலிற்கு முன்னுரை அளித்திட்ட பள்ளியின் இயக்குனர் அவர்கள் மற்றும் சைனாவை சார்ந்திட்ட மிஸ்டர் யாங் சூங் லாங் அவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனதான நன்றியை தெரிவிக்கின்றோம். மேற்கூறிய அனைவரது உதவியால் ஒத்துழைப்பால் இம்மிகச்சிறந்த விழா நடக்கிறது என்று. நமது பள்ளி பற்றி, மிகச்சிறந்த பள்ளி இது மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அடி முதல் நுனி வரை அத்துணையும் சிறப்பு. ஆச்சரியப்பட்டதுண்டு பல நேரம் நினைத்து, கனிவுடன் கண்டிப்பும் நிறைந்த நிர்வாகம், கனநேரம் ஓய்வின்றி உழைத்திடும் ஆசான்கள், மாணவர்கள் ஆற்றலை வெகுவாக பாராட்டி அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டிடும் பாங்கு. பள்ளிக்கு செல்வதென்றால் பரவசம் இளங்கோவிற்கு. பஸ்ஸிலிருந்து இறங்கியவுடன் பள்ளி பற்றிய பேச்சுத்தாள் மகிழ்வோடு. மேம் அவர்கள் இப்படித்தான் எழுத சொன்னார்கள், வேறு எப்படியும் எழுத கூடாதம்மா என ஆசான்கள் வார்த்தைகள் அறிவுரைகள் வேதம் போல் எண்ணுகின்ற நற்பண்பினை உருவாக்கி விட்டது பள்ளி உண்மை. அதை உள்வாங்கி உள்வாங்கி உயர்ந்தாங்கள் பிள்ளை. அதுதான் இந்த விழாவிற்கு ஆணையேறி வேறில்லை. நல்லவற்றை கவனத்தை திருப்பிவிட்டால் இளங்கோ எதிர்காலம் சிறக்கும் என முடிவெடுத்தோம். இணையதளம் பயன்படுத்த வாய்ப்பளித்தோம். ஈடு இணையற்ற ஆற்றலது என உரைத்தோம். வேண்டியதை தருவோர் கற்பக தருவது கல்விக்கும் அறிவிக்கும் மட்டும் அதை பயன்படுத்து மற்றவற்றை புறம் தள்ளி முன்னேறு என்று அறிவுரை பகன்றவின் இளங்கோவிற்கு இளங்கோவன் என்கின்ற யூடியூப் சேனல் உருவாக்க அனுமதி கொடுத்திட்டோம் நாங்கள். ஆழமான கருத்துடைய செய்திகளை அழகாக உச்சரிப்பில் பதிவு செய்து வெளியிட்டால் உதவிடும் அனைவருக்கும் உன் அறிவோடு ஆற்றலும் வளர்ந்து வரும் என கூறியதும் இளங்கோவின் ஆர்வம் முழுதும் செய்திகளை ஆராய தொடங்கியது அன்று முதல். அதுவேதான் முதல் வித்து இளங்கோவிற்கு. எழுத்தாற்றல் என்பது என்னவென்று சொன்னால்தான் தெரிகிறது இன்று இங்கு. எழுத்தாளர் என்பவர் யார் என்றும், புத்தகம் எழுதுவதால் ஏற்படும் நன்மைகள் எதுவென்றும், வாசிப்பை நேசிப்பாய் கொண்டிட்டால் வார்த்தைகள் சரளமாய் வந்துதவும் சமயத்தில் என பசுமரத்தானியாய் பதிய வைத்தோம் பலனாக இன்று இங்கு புத்தக வெளியீடு. நாங்கள் கூறிட்ட அறிவுரையை சிறமை கொண்டு பொது அறிவு செய்திகளை சேகரித்து பொறுப்போடு
செல்வங்கள் அனைவருக்கும் மட்டற்ற திறமைகள் ஒளிந்திருக்கும். அன்னை தந்தை ஆசிரியர் உதவியோடு அரங்கேற்றம் செய்திடலாம் மகிழ்வோடு. ஒவ்வொரு பெற்றோரும் எண்ணுவது உலகத்தில் சிறந்தவன் என் பிள்ளை என்று அவர்கள் தவத்தினால் கிடைத்திட்ட வரங்கள் நீங்கள். முடிவாக, 5ஆம் வகுப்பில் இளங்கோ படிக்கும் போது அவர் வேண்டி விரும்பியதால் எழுதியது இக்கவிதை. மாணவர்கள் எதிர்கால வாழ்வுக்கு ஏற்புடைய கருத்துக்கள் இருப்பதால் இதை இங்கு எடுத்துரைக்கின்றேன். முப்பிறப்பில் நாங்கள் செய்த தவமோ, இப்பிறப்பில் நீ எங்கள் மகனோ, எப்பிறவி எடுத்திட்ட போதும் கண்ணே, பெற்றிடனும் உண்மை உன்னையே மகவாயாமே. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினைக்கிறது. 10 வயதில் நீ பணி செய்யும் பாங்குகள் பருவ வயதுடையோரிடம் பார்த்ததில்லை நாங்கள். வயதுக்கு மீறிய திறமை பெற்றாய், எங்கள் வாழ்க்கையை இன்பமாய் மாற்றிவிட்டாய். தள்ளிச்சம் கூட உன் கருணை கண்ணு கரைத்தே நான் போகுமடா என் கண்ணின் மணியே. கனிவான பேச்சு, கள்ளமில்லா சிரிப்பு, கற்பூர புத்தி, கற்றித்தாய் பல யுத்தி, ஆன்மீக பாதையில் அப்பாவின் வாரிசே, அரவணைக்குச் செய்வதில் ஆத்தாரின் சாயலே, அறிவிலும் அதிகாரத்திலும் அப்புச்சியின் நகலே, அதிநுட்ப பார்வையில் அமுச்சியின் பேரனே, அம்மாவும் உதவுவதில் உன் அப்பாவின் மகனே, பார்க்கின்ற படங்களை வடிக்கின்ற ஓவியனே, வார்த்தை ஜாலங்களில் கவி முடிக்கும் கவிஞனே, ரூபிக் கியூப் சேர்க்கும் முயற்சியில் நுண்ணறிவாளனே, கவன குறிப்பிலே கணிப்பொறி போன்றவனே, அறிவியல் மின்னியல் அரிதான விலங்கியல் அனைத்தையும் அறிந்திட துணித்திடும் அறிஞனே, கல்வியும் கலைகளும் கருத்துடன் கராத்தேவும் கற்றிடும் நீ சிறந்த கலைஞனே, எதிர்கால வாழ்வில் நீ ஏற்றமுடன் வாழ்வதற்கு எடுத்துரைப்பேன் சிலவற்றை ஏற்றிடுக அன்பேனே. உங்க எல்லாத்துக்கும் தான் இது. அறிதறிந்து மாநிலராய் பிறத்தல்லறிது என்ற அப்பையின் கூற்றை நீ அறிய வேண்டும். 1000 அதிசயங்கள் அடங்கிய உடலுக்கு அனுதினமும் பயிற்சியை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உனை வழிநடத்தும் கடவுளுக்கு உண்மையாய் நன்றியை செலுத்த வேண்டும். வாழ்க்கையை பற்றிய புரிதல் வேண்டும், வளங்கள் பலவோடு நீ வாழ வேண்டும். உலகமே நமக்கு கல்வி கூடம் என்ற உண்மையை நீயும் உணர வேண்டும். மாற்றங்கள் மட்டுமே மாறாதது என்ற மந்திரத்தை மனதிலே பதிக்க வேண்டும். மாற்றங்கள் மட்டுமே மாறாதது என்ற மந்திரத்தை மனதிலே பதிக்க வேண்டும். எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் எல்லாமே நன்மைக்கென்று உணர வேண்டும். அனுதினமும் ஏற்படும் நிகழ்ச்சிகளை அனுபவ பாடமாய் நீ படிக்க வேண்டும். நிகழ்காலத்தில் மட்டுமே உன் கவனம் வேண்டும். நித்தமும் பொது சேவை பல ஆற்ற வேண்டும். நியாயத்தின் பக்கமே நீ இருக்க வேண்டும். அநியாயத்தை எதிர்க்கின்ற துணிவும் வேண்டும். கோபத்தை உதட்டிலே காட்ட வேண்டும். உள்ளத்தில் அமைதியை நிலவ வேண்டும். வாக்கினில் உண்மை வேண்டும், வாழ்க்கையில் நேர்மை வேண்டும், மனதினில் தூய்மை வேண்டும். நேர்மறை என்னவே உன் நெஞ்சத்தில் இருக்க வேண்டும். அன்பினை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இவ்வவனையே உனை திரும்பி பார்க்க வேண்டும். சுறுசுறுப்பு என்றுமே உனதாக வேண்டும். சுற்றத்தார் அனைவரையும் நேசிக்க வேண்டும். முடிவாக, தாய் நாட்டை என்றும் நீ காக்க வேண்டும். தமிழை உன் மூச்சாக இருக்க வேண்டும். வாழளவு சாதனைகள் படைக்க வேண்டும். வாழ்க்கையை என்றுமே ரசிக்க வேண்டும். அப்பாவின் நட்பெயரை எடுக்க வேண்டும். அகிலமே உன் புகழ் படிக்க வேண்டும். வாழ்வாங்க வாழ வேண்டும் இளங்கோ பாப்பா. சுத்தில் எழுதினது அதனால. வாழ்வாங்க வாழ வேண்டும் இளங்கோ பாப்பா, வாட்புகளை எட்ட வேண்டும். ஓகே பாப்பா. இவ்விழாவில் கலந்து சிறப்பித்த மாணவ மாணவியருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மற்றும் நம் பள்ளி சார்ந்த அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கணவர் மற்றும் இளங்கோ சார்பாகவும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.